ஆத்திச்சூடி கதைகள். வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஆறுவது சினம் அப்படின்ற ஆத்திச்சூடிக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாம். கண்ணன் அப்படின்ற ஒரு கோவக்கார குட்டி பையன் இருந்தான். அவன் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான். அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவன் முன்னாடி உள்ளவங்களை கண்டபடி பேசிடுவான். அவனால அவனோட கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதனால அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அவனோட கோவத்தை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால ஒரு நாள் அவனை கூப்பிட்டார். கூப்பிட்டு, கண்ணா, இனிமே உனக்கு கோபம் வந்துச்சுன்னா ஒரு வார்த்தை கூட பேசாம நம்ம வீட்டு பின்னாடி உள்ள செவத்துல போய் ஒரு ஆணியை அடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அவனும் சரிப்பா, நான் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்றான். அன்னையில இருந்து அவனுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் அவங்க வீட்டு பின்னாடி உள்ள செவத்துல போய் ஒரு ஆணியை அடிச்சுடுவான். எந்த வார்த்தையும் கோபப்படுறவங்க மேல பேச மாட்டான். முதல் நாட்கள்லாம் நாலு ஆணி அடிச்சிட்டு இருந்தான். நாலு ஆணி ரெண்டு ஆணியா குறைஞ்சது, ரெண்டு ஆணி ஒரு ஆணியா குறைஞ்சது. கடைசியில ஆணி அடிக்கிறதையே ஒரு ரெண்டு மாசம் முடிவுல எல்லாம் நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போறான். அப்பா கிட்ட போய், அப்பா, கடந்த ஒரு வாரமா நான் எந்த ஆணியுமே அடிக்கல, என்னோட கோவம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு, சரி கண்ணா, இனி உனக்கு என்னைக்கெல்லாம் கோவம் வரலையோ அன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு ஆணிய புடுங்கிடு அப்படின்னு சொல்றாரு. கண்ணு அவங்க அப்பா சொன்ன மாதிரியே அவனுக்கு என்னைக்கெல்லாம் கோவம் வரலையோ அன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு ஆணிய புடுங்குறான். கடைசியில எல்லா ஆணியையும் புடுங்கி முடிச்சிடுறான். புடுங்கி முடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட திரும்பவும் போறான். போய், அப்பா, எல்லா ஆணியுமே நான் வந்து புடுங்கிட்டேன், இப்ப எனக்கு கோவம் முழுமையா குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த ஆணி அடிச்ச செவருக்கு கண்ணனை கூட்டிட்டு போறாரு. அந்த செவத்துல அந்த ஆணி அடிச்சதுனால பல ஓட்டைகள் இருந்தது. கண்ணன் அந்த ஆணிய புடுங்கினாலும் அந்த ஆணினால ஆன ஓட்டைகள் அப்படி அந்த செவத்துல அசிங்கமா தெரிஞ்சது. இத கண்ணன் வந்து கவனிக்கிறான். அவங்க அப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, கண்ணா, இதே மாதிரிதான் நீ கோவப்பட்டு பேசுறதுனால அடுத்தவங்க மனசுல காயம் ஏற்படுறது. அந்த காயமும் இப்படி ஒரு வடுவாதான் வந்து அவங்க மனசுல பதிஞ்சிடும். அது மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம பேசுற வார்த்தையில எப்பவுமே வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் நமக்கு கோபம் வந்தா பேசாம இருக்கிறதே மிக சிறந்தது. நீ அமைதியா இருந்தேனாலே உன்னோட கோபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தனிய ஆரம்பிச்சிடும். அந்த ஆணி அடிக்கிற ஒரு சில நிமிடங்கள்ல உன்னோட கோபம் வந்து தணிஞ்சு போயிடும். நீ இந்த மாதிரி கோபப்பட்டன்னா உன் கூட உள்ள நண்பர்கள் எல்லாம் நீ வந்து இழந்துடுவ. அதனால நீ உன்னோட கோபத்தை குறைச்சிக்கோ அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. கண்ணனுக்கும் கோபத்தினால எவ்வளவு கஷ்டம் வருதுன்றது புரியுது. அவனும் அதுக்கப்புறம் கோபப்படாத ஒரு நல்ல பையனா மாறுறான். இதுதான் ஔவையார் ஆறுவது சினம் அப்படின்னு ஆத்திச்சுடியில சொல்லியிருக்காங்க. சரி, நான் இதே மாதிரி இன்னொரு ஆத்திச்சுடி கதையோட உங்களை நான் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.